அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். பண கஷ்டம் அதிகமாக உள்ளதா? வியாழக்கிழமை தோறும் இதை செய்யுங்கள், விரைவில் தீரும். ஒரு தாந்திரிகத்தை சொல்ல போகிறேன், பொதுவான ஒரு தாந்திரிகம், அனைவரும் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகம். யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, பண கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணம் தங்க மாட்டேங்குது, வீட்டில் பணப்பெட்டியில் எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு பணம் இல்லை, மாத கடைசியில் பணப்பற்றாக்குறையால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ பணம் வந்தாலும் சேமிக்க முடியாத ஒரு துன்பத்தில் இருக்கீங்க, வட்டி மட்டுமே கட்டிகிட்ருக்கீங்க, கடன் தீரமாட்டேங்குது, இந்த மாதிரி தொந்தரவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிகத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள், முழு நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நிச்சயமாக குரு பகவானின் அருளால் உங்களது பணப்பிரச்சனை விரைவில் தீரும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொல்லுவதை செய்ய வேண்டும். சுத்தமாக இருக்கும்போது தான் இந்த பூஜையை செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜையில் தெய்வீக கலசம் வச்சுருப்பீங்களா, நிரந்தர கலசம், அந்த தெய்வீக கலசத்தின் முன்பாக மூன்று நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். மூன்று நெய் தீபங்கள், அதுவும் கிழக்கு நோக்கி மூன்று தீபங்களும் ஏற்ற வேண்டும். அவ்வாறு மூன்று தீபங்களும் கிழக்கு நோக்கி ஏற்றி நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து நெய் தீபங்கள் ஏற்றிய பிறகு அதன் அருகே ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தேன் வச்சுக்கோங்க, அதுதான் நெய்வேத்தியம். தேன் வைத்து நீங்கள் வடக்கு பார்த்து அமருங்கள். வடக்கு பார்த்து அமர்ந்து ஓம் ஸ்ரீ குருவே நமக, ஓம் ஸ்ரீ குருவே நமக, ஓம் ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற இந்த அற்புதமான மந்திரத்தை 308 முறை மனதிற்குள் சொல்லணும். 308 முறை நீங்கள் 308 முறை முழு சரணாகதியோட மூன்று தீபங்கள் கலசத்தின் முன்பாக ஏற்றி நீங்கள் கீழே அமர்ந்து வடக்கு பார்த்து அமர்ந்து தேன் நெய்வேத்தியமாக வைத்து ஓம் ஸ்ரீ குருவே நமக, ஓம் ஸ்ரீ குருவே நமக, ஓம் ஸ்ரீ குருவே நமகன்னு 308 முறை சொல்லி முடித்த பிறகு தூபதீபம் காட்டி நீங்கள் உங்கள் அன்றாட வேலையை செய்யலாம். அந்த தேன் பிரசாதத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து தரலாம். இது எத்தனை வாரம் செய்யணும்னா, குறைந்தபட்சம் 11 வாரம் இதை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம், அதிகபட்சம் உங்கள் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி, குறைந்தபட்சம் ஒரு 11 வாரம் இதை செய்யுங்க, அளப்பரிய நன்மை கிடைக்குங்க, அளப்பரிய நன்மை கிடைக்கும். உங்களது பணப்பிரச்சனை தீர்வதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நான் அடிக்கடி நம்ம சேனலில் சொல்லுவேன், இறை வழிபாடு பண்ணுறதுனால, குரு வழிபாடு பண்ணுறதுனால வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த தாந்திரிகத்தை செய்யும்போது அந்த வாய்ப்புகள் ஏற்படும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா போதும், பணப்பிரச்சனை இல்லாமல் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆடியோவில் ஒரு தாந்திரிகம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி பல லட்சம் தாந்திரிக முறைகள் இருக்குங்க, பல லட்சம் தாந்திரிக முறைகள் இருக்குது. இந்த தாந்திரிக முறைகளை பணவசிய குழு அப்படின்னு ஒரு குழுவை ஏற்படுத்தி நம்ம அதை நடத்திட்டு இருந்தோம். அதில் சொல்லித்தர முடியாத பல ரகசியங்களை நேரடியாக சொல்லித்தரத்துக்கு முடிவெடுத்திருக்கேன். நேரடி பணம் தரும் ஆன்மீகம் என்ற அற்புதமான கலை, 9 மணி நேர கலை. ஒரே ஒரு முறை அந்த கலைக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணி அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தும் போது, பின்பற்றும் பொழுது உங்களுக்கு பணப்பிரச்சனை வாழ்நாள் இருக்காது. இந்த மாதம் சென்னையில் 24ஆம் தேதி சென்னை 54 அந்த அற்புதமான பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. நேரடி பயிற்சி முகாம், 9 மணி நேர பயிற்சி முகாம். கலந்துக்க விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9942922400 என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் ஆனந்த ஒளி அன்ன சேவா என்ற ஒரு அற்புதமான ஒரு சேவை திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். அது மாதம் மாதம் ஒரு சிறு தொகை, நீங்கள் உங்களால் முடிஞ்ச தொகையை தரும்பொழுது அந்த தொகையெல்லாம் சேகரித்து எத்தனை பேருக்கு அன்னதானம் செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு தினம் தினம் அன்னதானம் செய்யும் ஒரு அருமையான திட்டம். அதில் சேர விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய விளக்கத்தை கேளுங்க, தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.